மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிதையில் நினைவூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளில் தரம் 10க்கான தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்கோவியலில் அலகு 1.2 என்னும் பிரிவிலிருந்து ஒரு தொகுதியின் கூறுகள் பற்றி இன்றைய நாளில் உங்களுக்கு விளங்கப்படுத்த காத்திருக்கின்றேன். எனவே மாணவர்கள், தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இவ்வீடியோ பதிவின் இறுதியில் கேட்கப்படுகிற வினாக்களுக்கான விடைகளிலே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். அதுபோல இப்பாடம் சம்பந்தமான விளக்கங்கள், மேலதிய விளக்கங்கள் தேவையெனில் இப்பாடம் சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவும் இருப்பின் அது தொடர்பாகவும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். அடுத்த வீடியோவில் அதற்கான பதிவினை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். பாடத்துக்கு செல்லும் முதல் கவிதை இளநீங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதன் மூலம் இது தொடர்பான மேலதியமான தொடர்ச்சியான வீடியோ பதிவுகளை மாணவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு பாடத்துக்குள் செல்லலாம். 1.2 ஒரு தொகுதியின் கூறுகள். இங்க நீங்க என்ன பார்க்கணும் சொன்னால், இந்த விடயவிலக்கில் நீங்க முதலாவது பார்க்க வேண்டிய விடயம் தொகுதி என்றால் என்ன. ஒரு தொகுதியின் கூறுகள் அது உங்களுடைய பாடப்பிறப்பு. ஆனால் இங்க மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் தொகுதி என்றால் என்ன. ஓகே, இந்த போர்டை பாருங்க, உங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஒரு தொகுதி என்றால் என்ன என்று சொல்லு. ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக சில கூறுகளை ஒன்றோடு ஒன்று தொடர்பாக செயற்படுத்துகிறார். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் என்று சொன்னால், அந்த விஷயத்தை நீங்க நிறைவேற்றுவதற்காக நீங்க செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயற்பாடுகளையும் சேர்த்ததுதான் தொகுதி என்று சொல்றாங்க. உதாரணத்தை பாருங்கள், நான் இங்கே கார் ஒன்று ஓட போறேன். சோ இது என்ன குறிக்க ஒரு செயற்பாடு. இந்த கார் ஓடுவதுன்றது இது எனக்கு இருக்கிற ஒரு செயற்பாடு. இந்த கார் ஓடணும் என்று சொன்னால் நான் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய போறனோ அவை அனைத்தும் ஒரு தொகுதியின் கூறுகளாக கருதப்படும். ரைட், இங்க பாருங்கள், இந்த கார் ஓடணும்ன்றது ஒரு தொகுதி. இந்த தொகுதியை நான் ஓட போறேன், இந்த கார் ஓட போறேன், ஒரு பணி. இதை செய்யறதுக்காக நான் என்னென்ன செயற்பாடுகள் செய்ய போறேன்னு சொல்லி. ரைட், இங்க பாருங்க, நான் கார் ஓடணும் என்று சொன்னால் முதலாவது நான் காரை ஸ்டார்ட் பண்ணணும். இது முதலாவது ப்ரோசஸ். நான் கார் ஓடணும் என்று சொன்னால் முதலாவது காரை ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், அடுத்தது என்ன செய்யணும், நான் காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நான் கார்ல கியரை போடணும். ஆகவே இது ரெண்டாவது ப்ரோசஸ். முதலாவது காரை நான் ஸ்டார்ட் பண்ணணும், இது முதலாவது ப்ரோசஸ். ரெண்டாவது ப்ரோசஸ், நான் காரை ஸ்டார்ட் பண்ணி போட்டு கார்ல கியரை போடணும். மூன்றாவது, கார்ல கியரை போட்டதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும், காரை டிரைவ் பண்ணணும். இது மூன்றாவது ப்ரோசஸ். ஆகவே இப்படி செய்தால் தான் என்ன செய்யும், நான் அந்த கார் ஓடணும் என்று சொல்லி இருக்கிற இந்த செயற்பாடு என்ன செய்யப்படும், நிறைவேற்றப்படும். இங்க பாருங்க, ஒரு தொகுதி என்றால் என்னென்று சொல்லி நான் என்ன வரவிடணும்னு சொல்லி, நான் ஒரு குறித்த பணியை, ஒரு குறித்த பணியை. இங்க இருந்த குறித்த பணி என்ன, கார் ஓடுறது. இதுதான் அந்த குறித்த பணி. ஆகவே ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக சில கூறுகளை ஒன்றோடு ஒன்று தொடர்பாக செயற்படுத்தல் தான் தொகுதி என அழைக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கு. ஆகவே இந்த உதாரணத்துல பாருங்கள், நான் கார் ஓடணும்ன்றது ஒரு பணி, ஒரு குறித்த ஒரு பணி அல்லது ஒரு செயற்பாடு. இந்த செயற்பாடை நான் நிறைவேற்றுவதற்காக நான் மேற்கொள்கின்ற இந்த சின்ன சின்ன செயற்பாடுகள் அனைத்தும் அதனுடைய சில கூறுகளாக கருதப்படும். சரியா, ரைட். அடுத்த விஷயம் பார்ப்போம், கணினி ஒரு தொகுதி ஆகுமா. இப்ப எங்க பாடத்துக்குள்ள வரும், நாங்கள் இப்ப இதுக்கு முதல் தொகுதி என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நாங்கள் பார்க்க போற விஷயம், கணினி ஒரு தொகுதி ஆகுமா. ரைட், தகவல் தொழில்நுட்பத்தை கற்கின்ற மாணவர்கள் என்ற ரீதியிலே கணினி ஒரு தொகுதி ஆகுமா என்ற கேள்விக்கு நீங்க கட்டாயம் விடை தெரிந்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கின்றது. ரைட், அப்ப இங்க பாருங்க, கணினி ஒரு தொகுதி ஆகுமா, இதுதான் நான் கேட்கிற கேள்வி. ரைட், கணினி ஒரு தொகுதி ஆகுமா. ஏற்கனவே நாங்கள் தொகுதி என்ன என்று பார்த்தோம், இப்ப நான் கேட்கிறேன் கணினி ஒரு தொகுதி ஆகுமா என்று சொல்லி. ரைட், ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பென்சில் பேனையை வைத்து ஒரு பேப்பர்லயும் சரி, ஏதோ ஏதோ ஒரு விடயத்திலயும் சரி, நாங்கள் தரவுகளை எழுதி அதன் மூலமாக அதை முறைவழியாக்கம் செய்து, நாங்களாகவே அதை முறைவழியாக்கம் செய்து அதிலிருந்து நாங்கள் என்ன செய்தோம், ஒரு பெருமதிமிக்க தகவல்களை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில்
நாங்கள் கணனியின் ஊடாக கணனிக்கு நாங்கள் தரவுகள் செலுத்தி கணனியை பகுப்பாய்வு செய்ய வைத்து கணனியிலிருந்து எங்களுக்கு தேவையான விதத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் தகவல்களை பெற்றுக் கொள்கின்றோம். இங்க பாருங்க, இந்த உதாரணத்தை பாருங்க. நான் இங்கே கணனிக்கு ஒரு என்ன செய்யறேன்னு சொன்னால், இங்கே ஒரு கணனியில ஒரு டேட்டா என்ன செய்யறதுனால இன்புட் பண்ண, இன்புட் பண்ண உடனே இந்த டேட்டா இன்புட் பண்ணி கணனியில் என்ன செய்யப்படுதுனால் முறை வழியாக்கப்பட்டு அதன் மூலமாக எங்களுக்கு தேவையான தகவல் என்ன செய்யப்படுது என்றால் கிடைக்குது. உதாரணம் சொல்ல போனால் இங்க பாருங்க, நான் இங்க செண்டு பிளஸ் செண்டு என்று சொல்லி நான் இங்க என்ன செய்யறேன்னு சொன்னால் தரவு கொடுக்குறேன். இங்க நான் என்ன செய்யறேன், செண்டு பிளஸ் டெண்டு என்று சொல்லி தரவு கொடுக்குறேன். இந்த ரெண்டு பிளஸ் டெண்டு என்றது இங்கே கணனியின் மூலமாக முறைவழியாக்கப்பட்டு எனக்கு வெளியீடாக என்ன கிடைக்கும் என்று சொன்னால் நான்கு என்ற பெருமானம் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆரம்பத்துல வந்து நாங்கள் தான் பென்சில பேனியை வச்சு பேப்பர்ல எழுதி ரெண்டு சக ரெண்டு நாலு என்று சொல்லி விடையை கண்டுபிடிச்சோம். இப்ப நாங்கள் டிரெக்டா என்ன செய்யணும், கீபோர்டு எடுத்து ரெண்டு சக ரெண்டு சொல்லி கம்ப்யூட்டர்ல கொடுத்தா கம்ப்யூட்டர் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காவே ப்ரொசஸ் பண்ணி அது என்ன செய்யுது எங்களுக்கு நான்கு என்ற விடையை தரும். இப்ப ஆரம்ப காலத்துக்கும் இப்ப இருக்கிற விடயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஆகவே கணனிக்கு நாங்கள் வழங்குகின்ற தரவுகளை கணனி எங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்றவாறு பகுப்பாய்வு செய்து முறைவழியாக்கம் செய்து அதன் ஊடாக நாங்கள் விரும்புகின்றவாறு எங்களுக்கு தேவையான விதத்தில் என்ன செய்யும் என்று சொன்னால் தகவல்களை தரும். ஆகவே கணனி ஒரு தொகுதியாகும். முக்கியமான வினாக்குரிய விடை, கணனி ஒரு தொகுதியாகுமா? ஓ, எப்படி தொகுதியாகும்? நாங்கள் வழங்குகின்ற தரவுகளை உமது கட்டளைகளுக்கு ஏற்று கணனி முறைவழியாக்கம் செய்து எங்களுக்கு தேவையான விதத்தில் என்ன செய்யும் சொன்னால் தகவலாக மாற்றி தரும். ஆகவே கணனி ஒரு தொகுதியாகும். அடுத்த பாருங்கள், ஒரு தொகுதியின் கூறுகள். இதுவும் மிக முக்கியமாக அடிக்கடி கேள்வி வர விஷயம், ஒரு தொகுதியின் கூறுகள். ஒரு தொகுதி என்றால் என்ன, கணனி ஒரு தொகுதியாகுமா என்று சொல்லி இந்த ரெண்டு விஷயம் பார்த்தாங்க. இப்போ ஒரு தொகுதியின் கூறுகள் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இங்க பாருங்கள், முதலாவது ஒரு தொகுதியின் கூறுகள்ல முதலாவது தரவுகளை உள்ளிடுதல் என்ற விஷயம் கட்டாயம் வரும். தரவுகளை உள்ளிடுதல். இரண்டாவது தரவுகளை தயார் செய்தல், தரவுகளை தயார் செய்தல். மூன்றாவது விஷயம் தேவையான தகவல்களை வழங்குதல். முதலாவது விஷயம் தரவுகளை உள்ளிடுதல், இரண்டாவது விஷயம் தரவுகளை தயார் செய்தல், மூன்றாவது விஷயம் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல். இந்த மூணு விஷயமும் ஒரு தொகுதியின் கூறுகளாக கருதப்படும். ஆகவே தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தல் உள்ளீடு, இதை சொல்லுவோம் வந்து உள்ளீடு. தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தல் உள்ளீடு எனவும், வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தகவலாக மாற்றுகின்ற செயற்பாடு இதை சொல்லுவோம் முறை வழியாக்கம் எனவும், தகவல்களை பெறுகின்ற செயற்பாடு வெளியீடு எனவும் சொல்லலாம். ரைட். ஒரு தொகுதியின் கூறுல முதலாவது இருக்கிறது தரவுகளை உள்ளிடுதல், இரண்டாவது தரவுகளை உள்ளிடுதல்ல இருந்து தரவுகளை தயார் செய்தல், மூன்றாவது தேவையான தகவல்களை வழங்குதல் என்று சொல்லி வரும். இங்க பாருங்க, தரவுகளை உள்ளிடுதல் இந்த செயற்பாடு என்ன என்று சொன்னால் உள்ளிடுதல், அதாவது தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தல் உள்ளிடுதல் என்று சொல்லி வரும். அடுத்தது வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தகவலாக மாற்றுகின்ற செயற்பாடு முறை வழியாக்கம் என்று சொல்லி வரும். மூன்றாவது விஷயம் தரவு தகவலை முறை வழியாக்கம் செய்து அதிலிருந்து தகவல்களை பெறுகின்ற செயற்பாடு வெளியீடு என்று சொல்லி சொல்லுவோம். ஆகவே ஒரு தொகுதியில கூறு இந்த மூன்று பிரிவாக இருக்கும், உள்ளீடு முறை வழியாக்கம் வெளியீடு. அடுத்த விஷயம் பார்ப்போம், இந்த கூறுகள் ஒரு தொகுதியின் கூறுகள். இது இன்னொரு விதத்துல இந்த நீங்க டயக்ராம் கூறலாம். இந்த அட்டவணையை பாருங்க, இங்கேயும் நான் தரவுகளை உள்ளிடுதல் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது தரவுகளை தயார் செய்தல், மூன்றாவது விஷயம் சேமித்தல். இங்க வர ஒரு புதிய விஷயம் வந்து சேமித்தல். அடுத்தது தேவையான தகவல்களை வழங்குதல். ஏற்கனவே நாங்கள் பார்த்தனாங்கள் என்ன, தரவுகளை உள்ளிடுதல், தரவுகளை தயார் செய்தல், தேவையான தகவல்களை வழங்குதல், அதாவது உள்ளீடு முறை வழியாக்கும் வெளியீடு என்று சொல்லி பார்த்தோம்.
இங்கு என்ன வருதுன்னு சொன்னால், உள்ள தரவுகளை உள்ளிடுதல், தரவுகளை தயார் செய்தல், சேமித்தல், அடுத்ததுதான் தேவையான தகவல்களை வழங்குது. இது இப்படியும் ஒரு தொகுதியின் கூறுகளாக வரும். ஏன் சொல்றேன்னு சொன்னால், பாருங்கள், தரவுகளை உள்ளிடுந்த செயற்பாடு உள்ளிடாகவும், தரவுகளை தயார் செய்த செயற்பாடு முறைவழியாக்கம் என்று சொல்லியும், தேவையான தகவல்களை வழங்குதல் வெளியீடாகவும் என்று சொல்லி பார்த்தலாம். இங்க வர ஒரு புதிய விஷயம் சேமித்தல். இங்க சேமித்தல் ஏன் இந்த டயக்ராமுக்குள்ள ஒரு கணினியின் தொகுதி இந்த கூறுகளுக்குள்ள ஏன் இந்த சேமித்தல் வருதுன்னு சொன்னால், உதாரணமா நீங்க பாருங்க, நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு வைப்போம். நீங்க ஒரு வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ள நீங்க அந்த வேலையை அந்த நாள்ல முடித்தாலும் சரி முடிக்காட்டியும் சரி, நீங்க என்ன செய்வீங்க, சில டைம்ல கணினியில சேவ் பண்ணி வைப்பீங்க. ரைட், கணினியில நீங்க சேவ் பண்ணி வைப்பீங்க. சேவ் பண்ணி வச்ச விஷயம் நீங்கள் நாளையும் சரி அது பிறகு வார நாட்களையும் சரி நீங்க மீண்டும் நீங்க கணினியை ஒன் பண்ணி நீங்க பார்க்கக்குள்ள நீங்க வேலை செய்த நீங்க சேவ் பண்ணி வச்ச விடயம் என்ன செய்யும் சொன்னால், உங்களுக்கு கணையில் இருந்து மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அங்க நாங்கள் என்ன செய்யறோம், தரவுகளை உள்ளீடு செய்யறோம், கணினியார் முறைவழியாக்கம் செய்து, ரைட், முறைவழியாக்கம் செய்த தரவுகளை என்ன செய்யுது, அதுல இருந்து நாங்கள் தகவல்களை பற்றி நாங்கள் வெளியீடாக பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வார ஒரு செயற்பாடு என்னன்னு சொன்னால் சேமித்தல். கம்ப்யூட்டர் நாங்கள் சேவ் பண்ணி வைக்கலாமா இல்லையா, சேவ் பண்ணி வைக்கலாம், கட்டாய நிச்சயமா சேமித்து வைக்கலாம். ஆகவே சேமித்தல் இங்க ஒரு தொகுதியின் கூறுகளாக கடத்தப்படும். உதாரணம் பாருங்க, நான் இங்க எழுதுற பாருங்க, உதாரணமா அதே உதாரணம் எடுக்கிறேன். இங்க நீங்க கீபோர்டுல ரெண்டு சக ரெண்டு சொல்லி உள்ளடாக கொடுக்குறீங்க. கம்ப்யூட்டர் என்ன செய்யும், இது இந்த ரெண்டு சக ரெண்டுன்றத இவர என்ன கூட்ட சுட்டிருக்காங்களாப்பா என்று சொல்லி என்ன செய்யும், அது ரெண்டையும் ரெண்டையும் கூட்டும். கூட்டின உடனே என்ன செய்யும் என்று சொன்னால், உங்களுக்கு கம்ப்யூட்டர் மானிட்டர்ல உங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், நான்கு என்று சொல்லி விடையை என்ன செய்யும், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். போமா இல்லையா, டிஸ்பிளே பண்ணும். இப்ப நீங்க நினைக்கிறீங்க, இந்த விடையை நான் சேவ் பண்ணி வைக்கணும், நான்கு என்ற விடையை நான் சேவ் பண்ணி வைக்கணும் என்று சொன்னால், நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க தாராளமாக சேவ் பண்ணி வைக்கலாம். ஆகவே இந்த நான்குங்கிற விடயம் என்ன செய்ய போதுன்னா, உங்களோட கம்ப்யூட்டர் மானிட்டர்லையும் காட்டப்பட போகுது, அதே டைம்ல என்ன செய்ய போகுது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்லயும் போய் சேவ் ஆகும். ரைட், ஆகவே சேமித்தல் ஒரு கூறாக கருதப்படும். ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். அன்றாட வாழ்வில் தொகுதிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள், இதுவும் பரிச்சய காரியமாக வரக்கூடிய வினா. ரைட், அன்றாட வாழ்வில் தொகுதிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம், உதாரணமாக பாருங்கள். முதலாவது உதாரணம் ஏடிஎம் இயந்திரம். ரைட், இங்க பார்த்து போடுங்க. முதலாவது ஏடிஎம் அட்டை. நீங்க ஏடிஎம் மிஷின் உங்களுக்கு தெரியும், ஏடிஎம் மிஷின்ல காசு எடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு இயந்திரம். ரைட், இந்த இயந்திரத்தில் நீங்க முதல்ல என்ன செய்வீங்க, ஏடிஎம் கார்டை நீங்க இன்புட் பண்ணுவீங்க. ஏடிஎம் கார்டை நீங்க என்ன செய்வீங்க, இன்புட் பண்ணுவீங்க. ரைட், அந்த இன்புட் பண்றது இங்க ஏடிஎம் கார்டு வந்து இங்க ஒரு தரவு. தரவு என்று சொன்னால், அதாவது இங்க அந்த ஏடிஎம் கார்டு இங்க உள்ளீடாக பயன்படுத்தப்படுகிறது. இங்க அந்த ஏடிஎம் கார்டு வந்து இங்க ஒரு தரவு. இந்த தரவு எப்படி ஒரு உள்ளீடாக பயன்படுத்தப்படுகிறது, ஏடிஎம் கார்டை போட்டு என்ன செய்யும், ஏடிஎம் மிஷின் உங்களோட பின் நம்பர் எல்லாம் கேட்கும். உங்களோட பின் நம்பர் எல்லாம் கேட்டு, ரைட், உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அடிங்க, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் என்றெல்லாம் சொல்லி என்ன செய்யும், ஏடிஎம் மிஷின் ஒரு ப்ரொசஸ் ஒன்று, அதாவது ஒரு முறைவழியாக்கம் ஒன்று செய்யும். போமா இல்லையா, ரைட், அதுதான் என்ன, இங்க இந்த தியாசியிலிருந்து இந்த விடயம் என்ன, முறைவழியாக்கும். கடைசியில் என்ன செய்வீங்க, நீங்க காசுல அமௌண்ட் அடிப்பீங்க, ஏடிஎம் மிஷின்ல அமௌண்ட் அடிப்பீங்க. ரைட், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு வேணும்னு சொல்லி நீங்க அந்த 10,000 ரூபாய் காசுல என்ன செய்வீங்க, மிஷின்ல என்ன பண்ண உடனே ஏடிஎம் மிஷின் மீண்டும் அதை ப்ரொசஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அதை ரெடியூஸ் பண்ணி என்ன செய்யும் என்று சொன்னால், உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் என்ன செய்யும், 10,000 ரூபாய் காசு தரும். ஆகவே இங்க உங்களுக்கு தேவையான தகவலும் கிடைக்கும், அதே டைம்ல காசும் கிடைக்கும். ஆகவே இது ஒரு வெளியீடு, இது ஒரு வெளியீடாக கருதப்படும். ஏடிஎம் மிஷின்ல கார்டை இன்புட் பண்ற விஷயம் அந்த உள்ளீடு, ஏடிஎம் மிஷின்ல நீங்க பின்ன கொடுத்து எனக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து எனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி உங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்து அந்த விஷயம் வந்து ஒரு முறைவழி ஆகமாகவும், இங்க ஏடிஎம் மிஷின்ல காசு பெறுகின்ற விடயம் வெளியீடாகவும் கருதப்படும். ஆனா இங்க பாருங்க, இங்க நான் இந்த வெளியீட பாருங்க, உங்களுக்கு காசு பொருள்கிற விஷயம் வந்து கிடைச்சிருக்குது, அது வெளியீடு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்க பெயர் வைப்புகள் மீறி பணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமாட்டு கேட்டா உன் கிடைக்கும்.
எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், ஏடிஎம் மிஷினில் இருக்கிற டிஸ்பிளே ஊடாக, அதாவது அந்த ஏடிஎம் மிஷினில் இருக்கிற அந்த திரையின் ஊடாக உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு காசு மட்டும் ஏடிஎம் மிஷினில் கிடைக்கிறதில்ல, நீங்கள் யார், உங்களோட பேர் தானா, இதுதானா, இதுதான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேலன்ஸ், நீங்கள் காசு விட்ரோ பண்ணதுங்கிறது உங்களோட பேலன்ஸ் அக்கௌண்டில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால் ஏடிஎம் மிஷினில் இருக்கிற திரையில் காட்டப்படும். ஆகவே இந்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிற காசு முந்தின்னு வெளியீடாக கருதப்படும். ஓகே ரைட், இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். ரைட், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விரல் அடையாள பொறி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுவலகங்களில், பாடசாலைகளில், வைத்தியசாலைகள் எல்லாம் இப்போ கூட ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வச்சிருக்காங்க. ரைட், ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வச்சிருக்காங்க? நீங்கள் வார போகிற டைம்கள் என்ன செய்யப்படும் சொன்னால், நீங்கள் அதை சரியாக வந்து கணையில் பதிகிறதுக்காக. முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் அலுவலகங்களுக்கு போனால், பாடசாலைகளுக்கு போனால் டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, வந்தைக்கு வந்த டைம் டேட் எழுதி வந்த டைம் எல்லாம் எழுதி போடுவாங்க. ரைட், போகிற அதே மாதிரி போகும்போதும் என்ன செய்வாங்க, போகிற டைம் எல்லாம் எழுதி போட்டு போவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் அந்த கொப்பி எல்லாம் இல்லை. இப்போ எதுக்கு பாருங்க, என்ன வச்சிருக்காங்க, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின். இதெல்லாம் கொண்டு போய் உங்களோட விரல் அடையாளத்தை நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னு சொன்னால், ரைட், இது இந்த விரல் அடையாளத்துக்குரிய இந்த நபரோட பேரை சொல்லி என்ன செய்யும்னு சொன்னால், நீங்கள் வந்த டைமையும் என்ன செய்யும், கணினியின் தரவு தளத்தில் அது செய்யுமென்றால் பதிவு செய்து வைத்துக் கொள்ளும். ரைட், இங்கே பாருங்க, இந்த இயந்திரத்துக்கு உள்ளூடாக எது அமையும் என்று சொன்னால், உங்களுடைய விரல் அடையாளம், உங்களுடைய விரல் அடையாளம் உள்ளூடாக அமையும். ரைட், இந்த விரல் அடையாளத்தை நீங்கள் அந்த மெஷினில் கொண்டு வச்சிங்க என்று சொன்னால், இந்த மெஷின் என்ன செய்யும் என்றால் உங்களோட விரல் அடையாளத்தை ஸ்கேன் பண்ணும். இப்போ நீங்கள் தான் நம்ம பாருங்க, இப்போ எல்லா டைம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஃபோன்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்டோடு இருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் அந்த ஃபோனுக்குரிய நபர் மாத்திரம் வைத்தால் தான் என்ன செய்யும் என்றால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஃபோன் என்ன செய்யும், அன்லாக் பண்ணப்படும். வேற யாரை வச்சு என்ன செய்யாது, அன்லாக் பண்ணப்படாது. காரணம் என்ன சொன்னால், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்ன செய்யுது, உங்களோட ஃபிங்கர் என்ன செய்யும்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணி எடுக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின். அதே போல் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினும் ரைட், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கரை நீங்கள் அதை வைக்க உள்ள உங்களோட ஃபிங்கர் என்ன செய்யும் என்றால் ஸ்கேன் பண்ணி எடுக்கும். இப்போ ஸ்கேன் பண்ணி ரைட், இது நீங்கள் தான் ரைட், இன்றைக்கு ரைட் ரவி என்றால் தான் கையை வச்சிருக்கிறார் சொல்லி என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ஸ்கேன் பண்ணி அந்த டீட்டெயில் எடுக்கும். அந்த செயற்பாடு வந்து இங்கே வந்து இது முறைவழியாகும், இது இங்கே முறைவழியாகும். இறுதியில் நீங்கள் போன டைம் வந்த டைம் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு அதில் திரையில் காட்சிப்படுத்தும். ஆகவே இது இந்த உங்களுக்கு ஒரு வெளியீடு, இது வந்து ஒரு வெளியீடு. பாருங்க, உங்களோட விரலை வைக்கிற நீங்கள் இது வந்து உள்ளீடு ஆகவும், உங்களோட விரலை வச்சு அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கிற டீட்டெயிலாக வந்துன்னு ஒரு முறைவெளியாக்கமாகவும், கடைசியில் நீங்கள் வந்த டைம் போன டைமில் உங்களை காட்சிப்படுத்துகிறது வந்து வெளியீடாகவும் அடுத்த உதாரணம் பார்ப்போம். ரைட், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்களில், விமான டிக்கெட், பயண டிக்கெட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களோட வாட்ஸ்அப், உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற செயலிகளில் கூட கியூஆர் கோட் இருக்குது. இந்த கியூஆர் கோட்டை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட ஃபோனில் இருக்கிற கேமரா மூலமாக ஸ்கேன் பண்ணி எடுத்து அதை நீங்கள் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த கியூஆர் கோட்டில் வந்து என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்வையிட முடியும். சாதாரணமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு பார் கோடில் இருக்கிற விஷயமா இருந்தேன். பார் கோடுன்றது உங்களோட நாங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் இருக்குது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னு சொன்னால் அந்த பொருளோட விலையை எப்படி செய்வாங்க, அந்த பொருளோட பார் கோட் ரீட் எடுக்கணும்னால பார் கோடு ரீட் பண்ணி வைக்கும்போது அது கீக்குன்னு சொல்லி ஒரு சத்தத்தோடு என்ன செய்யும், அந்த டீட்டெயிலாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த விலை, அந்த பொருளின் விலை எடுத்து கடைசியில் என்ன செய்யும், அவருக்கு அந்த ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு கணினி திரையில காட்டும். அதே போல தான் இந்த கியூஆர் கோடுன்றதும் உங்களோட ஃபோன் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணி எடுத்து அதை இன்டர்நெட் ஊடாக கனெக்ட் பண்ணுறது மூலம் இந்த கியூஆர் கோடில் என்ன விஷயம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ரைட், இங்கே பாருங்க, ஆகவே இங்கே நீங்கள் கேமரா கியூஆர் எடுத்து கியூஆர் கோடில் நீங்கள் கேமராக்குள்ளாக நீங்கள் அந்த ஃபோனில் கேமராக்குள்ளாக நீங்கள் எடுக்கிற விஷயம் வந்து இதை நாங்கள் என்ன செய்வோம், உள்ளீடாக சொல்லுவோம். உள்ளீடு சொல்லுவோம், உள்ளீடு. ரைட், இதை நீங்கள் இன்டர்நெட் ஊடாக கனெக்ட் பண்ணி எடுக்கிற அந்த செயற்பாடு வந்து முறைவழியாகவும், உங்களுக்கு தேவையான தகவல்கள் இணையத்தூடாக கிடைக்கிறது வந்து வெளியீடாகவும். மனவர்கள் நாங்கள் வந்து ஒரு மனவர்களை நாங்கள் ஒரு தகவல் ஒரு தொகுதியின் கூறுகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொகுதியின் கூறுகளுக்காக நாங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் பற்றியும் சந்தர்ப்பங்கள் பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களை தெரியும் ஒரு தொகுதியின் கூறு என்றால் என்ன,
உள்ளீடு முறை வழியாக்கம் வெளியீடு. உள்ளீடு என்றால் என்ன? தரவுகளை வந்து உள்ளிடுதல். முறை வழியாக்கம் என்பது தரவுகளை வந்து தயார் செய்தல். வெளியீடு என்பது தகவல்களை என்ன செய்வதன் சொன்னால் பெற்றுக்கொள்கின்ற செயற்பாடு. ஓகே, அடுத்து உதாரணம் பார்த்துக்கொள்வோம். அதுக்கு முதல் கியூஆர் என்றால் என்ன? ரைட், இதை பாருங்க, இதுதான் உண்மையில கியூஆர் கோட். இது சொல்லுவாங்க, இது கியூஆர் கோட். அடுத்தது பாருங்கள், இது வந்து பார் கோட். இது ரெண்டும் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற விடை. கியூஆர் கோடுன்றதும் பார் கோடுன்றதும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில நீங்கள் பாவிக்கிற பொருட்கள்ல இருந்து நீங்கள் பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து விதமான பொருட்களா இருக்கட்டும், பயணச்சீட்டுகளா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து இந்த பார் கோட் அல்லது கியூஆர் கோட் வந்து இருக்கும். பார் கோட்னால நீங்க தெரியும், உங்களோட கோப்பிலே எல்லாம் கூட இருக்கும், பின்னால இருக்கும். இத பாருங்க, கியூஆர் கோட். கியூஆர் என்று சொல்லி இருந்தால் கியூஆர் கோட்னா என்னன்னு சொன்னால் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். கியூஆர்ன்ற மீனிங் வந்து என்ன சொன்னால் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். இதைத்தான் சொல்லுவோம், ஷார்ட்டா சொல்லுவோம் கியூஆர் கோட்னு சொல்லி. சரியா? ரைட், இது உங்களோட மேலதிகமான ஒரு அறிவுக்காக நான் தந்தது. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். மிக முக்கியமான அடுத்த விஷயம், பண்பறை தகவல்களின் இயல்புகள் அல்லது ஒரு தகவலின் பண்புகள் என்று சொல்லி அடிக்கடி உங்களுக்கு கேள்வி வைப்பாங்க. அடிக்கடி வந்து வினாபத்திரங்களில் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது, ஒரு தகவலின் பண்புகள் அல்லது பண்பறை தகவலின் பண்புகள் இவை என்று சொல்லி. ரைட், முதலாவது பாருங்கள், ஒரு பண்பறை தகவலின் பண்புகள் என்று சொல்லணும். முதலாவது பாருங்கள், பொருத்தமானதாக இருக்கும். இதுதான் முதலாவது பண்பறை தகவலுடைய முதலாவது பண்பாக இருக்கிறது. ரைட், பொருத்தமானதாக இருக்கும் என்று சொன்னால் உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கு வாகனம் ஓட தெரியும் என்று வேணும். உங்களுக்கு வாகனம் ஓட தெரியும். ரைட், அப்போ வாகனம் ஓட தெரியும் என்று சொன்னால் உங்கள்ட்ட முதலாவது நீங்கள் அதை இன்னொரு ஆள் நம்பணும் என்று சொன்னால், இன்னொரு ஆள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு வாகனம் ஓட தெரியுண்டாப்பா என்று சொன்னால் சொல்லணும் என்று சொன்னால் முதலாவது உங்கள்ட்ட நிர்ணயிக்கணும், உங்களுக்கு முதலாவது வாகனம் ஓட்டு நீங்கள் வந்து காட்டணும். ரெண்டாவது விஷயம், உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கணும். ஓமா இல்லையா? உங்களோட வாகனம் ஓட தெரியும் என்று சொன்னால் அந்த அது சம்பந்தமான பொருத்தமான விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யணும், அவனுக்கு சமர்ப்பிக்கணும். இது போல உங்களோட உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஹையர் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்லாம் காட்டுங்க, நீங்கள் எடுத்த டிகிரி சர்டிஃபிகேட்லாம் காட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் அது சம்மந்தமான நீங்கள் படித்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், நான் இதில் இந்த விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அது சம்மந்தமான விடயங்களை நீங்கள் என்ன செய்யணும், சர்டிஃபிகேட்களை நீங்கள் காட்டணும். அந்த பொருத்தமான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், அங்கே சமர்ப்பிக்கணும். ஆகவே இது ஒரு தகவலுடைய சிறந்த ஒரு பண்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயத்தை பார்த்து கொள்ளுங்க, எல்லா அம்சங்களும் கொண்டதாக இருக்கும். எல்லா அம்சங்களும் கொண்டதாக இருக்கும் என்று சொன்னால் உதாரணம் சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க, இப்ப இலங்கை நாட்டில் ஒரு தனிநபருடைய வருமானத்தை கணிக்கணும் என்று சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானத்தை கணிக்கணும் என்று சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வருமானத்தை மட்டும் கருத்தில் கொண்டு இதுதான் ஒரு முழு இலங்கையில் இருக்கிற தனிநபருடைய வருமானம் என்று செய்யலாம், எங்களால் சொல்ல இல்லாத. ஆகவே ஒரு தனிநபருடைய தலா வருமானத்தை நீங்கள் ஆண்டு வருமானத்தை நீங்கள் கணிப்பிடணும்னு சொன்னால் இலங்கை முழுவதும் இருக்கிற நபர்களுடைய வருமானத்தை நீங்கள் என்ன செய்யணும், கணிப்பிட்டு எடுக்கணும். ரைட், அதைத்தான் இது கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் இருக்கிற அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருக்கிற நபர்களுடைய வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் மொத்த இலங்கையுடைய தனிநபருடைய வருமானம் என்று உங்களால் சொல்லிடலாம். ஆகவே அது பொருத்தப்பட்டதாக இருக்கும். ரைட், மூன்றாவது விஷயம் பாருங்க, செம்மையானதாக இருக்கும். செம்மையானதாக இருக்கும் என்று சொன்னால் உதாரணமாக உண்மைத்தன்மையாக இருக்கணும். உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த நோயால் என்ன செய்வார், பேஷண்ட்டை நோயால் என்ன செய்வார்னு சொன்னால் டாக்டர்கிட்ட தன்னுடைய நோய் சம்பந்தமான முழுமையான விஷயங்களையும் என்ன செய்யணும், மறைக்காமல் சொல்லணும். ரைட், மறைக்காமல் சொல்லணும். ஏன் மறைக்காமல் சொல்லணும்னு சொன்னால் அப்போ தான் டாக்டர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதற்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் அவரால் வழங்கியதும். நாங்கள் ஒருவேளை எங்களுடைய நோய் சம்பந்தமான தகவல்களை விஷயங்களை மறைச்சி நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்லக்குள்ள அது என்ன செய்யும்னு சொன்னால் அந்த தகவலில் என்ன செய்யப்படுது, மறைக்கப்படுகிறது. தகவல் இருக்கிற உண்மை தன்மையாக மறைக்கப்பட்டு டாக்டர் அதை பிள்ளையாக புரிஞ்சு கொண்டு உங்களுக்கு என்ன செய்வார், உண்மையாக செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பதிலாக அவங்களுக்கு வேறு ஏதாவது தவறான ட்ரீட்மெண்ட்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஒரு தகவல் என்றது உண்மைத்தன்மையானதாக செம்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். அடுத்த விஷயம் பாருங்க, காலத்துக்கு பொருத்தமானதாக காணப்படுது. காலத்துக்கு பொருத்தமானதாக காணப்படுதுன்னு சொன்னால் உதாரணமாக இன்றைய சொல்கிறேன், இன்றைய வானிலை எடுப்போம். இன்றைய வானிலை வந்து
ஓகே, மாட்டேகலகோ மாவட்டத்தில் 32.7 செல்சியஸ் என்று சொல்லி வெப்பநிலை காணப்படும். இந்த வானிலை 4.4 டிகிரி செல்சியஸ்ன்னு சொன்னா பொருத்தமானதா இருக்காது. இன்றைய வானிலை தகவல்கள் வந்து இன்றைய வானிலைக்குரிய தகவலுக்கு உரியதாகத்தான் இருக்குமே ஒழிய நாளைய வானிலை தகவலுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னால் இது பொருத்தமானதாக இருக்காது. ஆகவே தகவல் என்பது காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்கணும். அடுத்த விஷயம் பார்த்துக்கொள்ளுங்கள், கிடையம் இழிவானதாக காணப்படும். கிடையம் இழிவானதாக காணப்படும் சொன்னால், உதாரணமாக சொல்றேன், ஒரு நிறுவனத்துடைய லாப உழைப்புகளை வந்து நீங்க விருத்தி செய்யறதுக்கு தேவையான திட்டங்களை அமல்படுத்துறீங்கன்னு வைப்போம். ரைட், ஒரு நிறுவனத்துல லாபத்தை கூட்டணும்னு சொல்லி அதுக்கான நிறைய செயற்பாடுகள் செய்யறீங்க. அந்த செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு நீங்க முதல்ல என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அது சம்பந்தமான ரைட், எங்க நிறுவனத்துல தகவல்கள், எங்க நிறுவனத்துல பிசினஸை கூட்டணும், வருமானத்தை கூட்டணும்ன்றதுக்காக நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அது சம்பந்தமான முதலாவது என்னென்ன வழிகள்ல எங்க வருமானத்தை கூட்டலாம்னு சொல்லி முதலாவது ஸ்டடி பண்ணி எடுப்பீங்க, அதாவது தகவல்களை ஆராய்ந்து எடுப்பீங்க. அந்த தகவல்களை ஆராய்ந்து எடுத்து அதை நீங்க செயல்படுத்த போகின்ற போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த தகவல் மூலமாக நீங்க எடுக்கின்ற தீர்மானத்தின் மூலமாக உங்களுக்கு கிரயம் குறைவானதாக இருக்கணும். நீங்க மாறாக நீங்க அந்த தகவல் எடுத்து அந்த தகவல்ல நம்பி அந்த தகவலை நீங்க செயற்படுத்தப்படுகின்ற போது உங்களுக்கு நீங்கள் எஸ்டிமேட் பண்ண கோஸ்டை விட உங்களுக்கு கூடுதலான கோஸ்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே சிறந்த தகவலாகவும் இருக்காது. ஒரு சிறந்த தகவலுடைய பண்பு என்னென்னு சொன்னால் கிடையம் இழிவானதாக இருக்கணும். ரைட், ஆகவே இந்த 5 விடயங்களும் தான், இந்த 5 விடயங்களும் தான் பண்பறை தகவலுடைய இயல்பாக இருக்கும். எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால் பண்பறை தகவலின் இயல்புகள் சொல்லி அப்படியே கேட்பாங்க, இல்லைன்னு சொன்னால் ஒரு தகவலுடைய பண்புகள் எவை என்று சொல்லியும் கேட்பாங்க. ஆகவே அடிக்கடி கேள்விக்கார விஷயமானவர்களே கட்டாயம் படியுங்க, ஒரு தகவலுடைய பண்புகள் என்றால் என்ன, பண்பறை தகவலின் இயல்புகள் என்றால் என்ன சொல்லி கட்டாயம் நீங்கள் பாடமாகி கொண்டே ஆக வேணும். நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி விஷயம் கேட்கின்ற போது அந்த விஷயத்தை மட்டும் அப்படி எழுதக்கூடாது. பண்பறை தகவலின் இயல்புகள் என்று சொல்லி கேட்டால் முதலாவது செம்மையானதாக காணப்படும் என்று சொல்லி வெளியே போட்டு இரண்டாவது விஷயத்தை நீங்க எழுதக்கூடாது. செம்மையானதாக காணப்படும் சொன்னால் அது எப்படி செம்மையானதாக காணப்படும் சொல்லி அதுக்கு ஒரு உதாரணத்தை நீங்க கட்டாயம் எழுதியே ஆகும். அவங்க வினாக்கள்ல கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் கட்டாயம் அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் உதாரணத்தோட கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும். ரைட், எனவே மாணவர்களே இன்றைய நாளில் வந்து அழகு 1.2 என்ற பாடத்திலிருந்து ஒரு தொகுதியின் கூறுகளை என்று சொல்லியும், ஒரு அதில் ஒரு தொகுதி என்றால் என்ன, காரணி ஒரு தொகுதி ஆகுமா, தொகுதி ஒரு தொகுதியின் கூறுகளில் உள்ளடங்குகிற விடயங்கள் என்னென்ன, உள்ளிடு என்றால் என்ன, முறைவழியாக்கம் என்றால் என்ன, சேமித்தல் என்றால் என்ன, வெளியீடு என்றால் என்ன, ஒரு தகவலுடைய பண்பறை தகவலுடைய பண்புகள் அவை என்று சொல்லியெல்லாம் இன்றைய நாளில் பார்த்துனாங்க. ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பாட முடிவில் உங்களுக்கான வினாக்கள் வினாவப்படும் என்று சொல்லியிருந்தேன். இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஏதாவது பாடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இதில் இருப்பின் அது சம்பந்தமாகவும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் வழங்க காத்திருக்கின்றேன். ரைட், ஓகே, வாங்க வினாக்களுக்கு போகலாம். முதலாவது வினா, ஒரு தொகுதி என்றால் என்ன? முதலாவது வினா, ஒரு தொகுதி என்றால் என்ன? இரண்டாவது வினா, உள்ளுடு என்றால் என்ன? உள்ளுடு என்றால் என்ன? மூன்றாவது வினா, முறைவழியாக்கம் என்றால் என்ன? நான்காவது வினா, சேமித்தல் என்றால் என்ன? நான்காவது வினா, சேமித்தல் என்றால் என்ன? ஐந்தாவது வினா, வெளியீடு என்றால் என்ன? ஆறாவது வினா, ஒரு தொகுதியின் கூறுகள் எவை? ஏழாவது வினா, கரணியை ஒரு தொகுதியாக கருத முடியுமா, விளக்குக? எட்டாவது வினா, பண்பறை தகவல்களின் இயல்புகள் அல்லது பண்புகள் அவை. ஆகவே மாணவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு 8 கேள்விகள் தந்திருக்கின்றேன். இந்த 8 கேள்வியினுடைய விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பதிவு நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் இந்த கேள்வியினுடைய விடைகளை உங்களால் சுலபமாக கூற முடியும் என்று நம்புகின்றேன். இந்த பாடம் சம்பந்தமான ஏதாவது தகவல்கள், ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். எனவே மாணவர்கள் இன்றைய நாளில் ஒரு தொகுதியின் கூறுகளை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அதற்கு முதல் கபிலரியில் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணது மூலமாக நமது தொடர்ச்சியான வீடியோ பதிவுகளை உங்களால் பார்வையிட முடியும் என்பதை வினயமாக கேட்டுக்கொள்வதோடு எதிர்வருகின்ற காலங்களில் உங்களுக்கு சிறந்த விளக்கங்களை தரவும் நான் காத்திருக்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.